ஒரு கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது. அப்படி பொய் சொல்லிட்டா கணவன் மனைவிங்கிற அந்த பந்தமே பொய்யா போயிடும். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எங்க உறவை நான் பொய்யாக்க மாட்டேன். சாரி, நான் என் குழந்தைய கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். என் குழந்தையோட தான் நான் என் கணவர் வீட்டுக்கு போவேன். உங்களோட கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாங்க வரோம், ரவி போலாம். அண்ணி ஒரு நிமிஷம், டாக்டர் சொல்ற ஐடியா எனக்கு சரின்னு படுது, அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாமே. ரவி அவர் உங்களுக்கு அண்ணன், எனக்கு புருஷன். நீங்க அவர்கிட்ட போய் சொல்றதுக்கும் நான் அவர்கிட்ட போய் சொல்றதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. இந்த பொய்யான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். புறப்படுங்க. சீதா, சாரி. கூப்பிடுறாங்க. நரேன் பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சிருக்குமோ? அத்த சீதா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பதில் பேசு சீதா. சொல்லுங்க அத்த. எதுக்கு இப்ப என்ன கோமா திட்டுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. நீ எதுக்கு ராம சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன? அதுவா? அது அவரு குழந்தைய காணுங்கிற ஏக்கத்துல பீச்ல கடலுக்குள்ள போறாரு. ரோட்ல ஒரு மார்வடி அம்மா கையில குழந்தைய வச்சிருக்கிறத பாத்துட்டு நம்ம நிறையன்னு நினைச்சு சண்டைக்கெல்லாம் போறாரு.